jungle. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம், சரியா? ஸ்டோரி கேட்க எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு குயின், சரியா? ஒரு குயினோட ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரியா? அந்த குயினோட பேர் என்னன்னு கேட்குறீங்களா? அந்த குயினோட பேர் என்ன அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி, சரியா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரியோட தலைப்பு என்ன அப்படின்னா, எஸ்தர் மேலே எஸ்அப்பா வச்சுருக்கிற திட்டம். ஓகேயா? தேவனோட திட்டம் வந்து எஸ்தர் ராஜாத்தி மேலே எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. அந்த குயின் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு காமிக்கிட்டா? ஓகே, இப்படி இருப்பாங்க, சரியா? எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா? எஸ்தர் ராஜாத்தி வந்து இவ்வளோ அழகாக இருக்காங்க, ஓகேயா? இவங்க மேலே எஸ்அப்பாவோட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேயா? இவங்களுக்கு ஒரு அங்கிள் இருந்தாங்க, சரியா? அந்த அங்கிள் யார் அப்படின்னா, மொர்தெகாய், சரியா? அவங்களோட அங்கிள் பேர் என்ன அப்படின்னா, மொர்தெகாய். எஸ்தர் ராஜாத்தியும் அதுக்கப்புறம் மொர்தெகாய் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ராஜாவோடைய அரண்மனையில் இருக்காங்க, ஓகே? அந்த ராஜாவோட பேர் என்ன அப்படின்னா, அகாஸ்வேரு, ஓகே? அந்த ராஜாவோட பேர் என்ன அப்படின்னா, அகாஸ்வேரு ராஜா, ஓகேயா? அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நாடுகளை ஆட்சி செஞ்சுருக்காரு. அதனால அங்கே இருக்கிற அங்கே அரண்மனையில் இருப்பாங்க இல்லையா, அந்த அரண்மனையில் இருக்க எல்லா பிரபுக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விருந்து வைக்கிறாங்க, சரியா? அந்த விருந்து எத்தனை நாள் நடக்குது அப்படின்னா, 7 days வந்து நடக்குது, சரியா? அந்த 7 days விருந்தப்போ எல்லா நாட்டு மக்களையும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பிரபுக்கள், அதிகாரிகள், மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய விருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜஸ்திரீ இருந்தாங்க, சரியா? அந்த ராஜஸ்திரீ பேர் என்ன அப்படின்னா, வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேயா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வஸ்தியோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து பெரிய மாளிகையில் தானே இருப்பாங்க, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க தனியாக விருந்து வைக்கிறாங்க, ராஜா தனியாக விருந்து வைக்கிறாங்க, ஓகேயா? ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, தனித்தனியாக விருந்து வைக்கிறாங்க. அந்த 7 முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ராஜஸ்திரீ வஸ்தியை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், தன்னுடைய அதிகாரிகள், தன்னுடைய கூட இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே காமிக்கணும், அவங்களோட அழகை காமிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வஸ்தியை வந்து கூப்பிடுறாரு, ஓகேயா? தன்னுடைய கிங்டமில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களை கூப்பிட்டு, நீங்கள் வஸ்தியை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே வஸ்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஆ ராஜா கூப்பிடுறாரு அதனால நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா? ஆனால் அந்த ராஜஸ்திரீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது உடனே ராஜாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப வருத்தம் ஆகிடுது. அவங்க கூட இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ராஜாவை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க தானே. ராஜா கூப்பிடுறாரு, என்ன ராணி வரமாட்டேங்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க இல்லையா. உடனே அங்க இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராஜா கிட்ட, ராஜா ராஜா நீங்க வந்து வஸ்தி உங்களை கூப்பிட, வஸ்தியை நீங்க கூப்பிட்டீங்க, ஆனா அவங்க வந்து என்னாச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு பதிலா இன்னொரு ஒரு கன்னிப்பெண், சரியா உங்களுக்கு பிரியமான ஒரு கன்னிகையை நீங்க வஸ்தியோட இடத்துக்கு நீங்க தெரிந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி தெரிந்தெடுத்தவங்க தான் யார் அப்படின்னா எஸ்தர். ஓகேயா, எஸ்தர் கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. அந்த குணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அங்கிள் இருக்காங்க இல்லையா மொர்தெகாய், அவங்க சொல்கிறது எல்லாத்தையும், அவங்க சொல்கிற வார்த்தைகளை எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழ்ப்படிவாங்க. சரியா, நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். ஓகேயா, இவங்க என்ன கீழ்ப்படித்தாங்க அப்படின்னா, மொர்தெகாய் வந்து சொல்லுவாங்க எஸ்தர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. மொர்தெகாயும் அதுக்கப்புறம் எஸ்தரும் யார் அப்படின்னா யூதர்கள், அந்த யூதருடைய ஜனம்தான் யார் அப்படின்னா மொர்தெகாயும் எஸ்தரும். இதை வந்து யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா, அங்கே இருக்க அந்த அகஸ்வேரு கிங்டமில் இருக்க ஒருத்தருக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஓகேயா, அதனால எஸ்தரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய அங்கிள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தாங்க வந்து ஒரு யூதர் குலம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாமல் இருந்தாங்க. ஓகேயா, அப்போ வந்து மொர்தெகாய் எங்கே இருந்தாங்க அப்படின்னா, அந்த அரண்மனை இருக்குள்ளையா, அந்த அரண்மனையோட வாசலில் வந்து இவங்க இருக்காங்க. ஓகேயா, மொர்தெகாய் வந்து அரண்மனையோட வாசலில் இவங்க வந்து காவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா தெரிஞ்சுக்குவார். ஓகேயா, அப்போ வந்து ஒரு இன்னொரு கேரக்டர் வந்து வராங்க. அவங்க யார் அப்படின்னா ஒரு வில்லன். சரியா, அந்த வில்லனோட பேர் என்ன அப்படின்னா ஆமான். சரியா, ஆமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வரும்போதெல்லாம் ஆமான் வந்து அகாஸ்வேரு ராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சவர். சரியா, அவங்க ரொம்ப பிடிச்சதுனால என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவங்கள ரொம்பவே ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வச்சுருப்பார். ஓகே, ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானம் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வச்சுருப்பார். அவர் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா மக்களும் ராஜாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஆமானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஓகேயா, அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, வாசலுக்கு வரும்போது மொர்தெகாய் வந்து இவருக்கு விஷே பண்ண மாட்டார். ஓகேயா, விஷ் பண்ணாதனால ஆமானுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கோபம் வந்துடும். இவன் வந்து ஒரு யூதன், இவன் வந்து நம்மளை என்ன பண்ண மாட்டேங்கிறான்னா அவன் நம்மளை விஷ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் இவனோட அவனுடைய ஜனம் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவார். ஓகேயா, இது வந்து யாருக்கு தெரிய வரும் அப்படின்னா எஸ்தர் ராஜாத்திக்கு தெரிய வரும். ஓகே, அது யார் மூலியமாக தெரிய வரும் அப்படின்னா, மொர்தெகாய் வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி ஆமான்னை வந்து நான் மதிக்காதனால நம்மளுடைய ஜனத்தை எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் ராஜாத்திக்கிட்ட சொல்லிடுவாங்க. எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3 நாட்கள் உபவாசம் இருந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜபம் பண்ணுறாங்க. சரியா, தன்னுடைய நாட்டு ஜனங்கள் வந்து காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொர்தெகாயும் ஜபிக்கிறாங்க. ஓகேயா, இப்போ தான் ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி மேலே இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. ஓகேயா, எஸ்தர் வந்து எவ்வளோ உபவாசம் இருந்து ஏசப்பா என்னுடைய நானும் காக்கப்படணும், எங்கள் நாட்டு மக்களும் காக்கப்படணும், அதற்கு எதிரியாக இருக்க அந்த ஆமான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கண்களை தயவுண்டாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுறாங்க. ஓகேயா, ஆமான் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, மொர்தெகாய்க்கு எதிராக ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் எப்படி போட்டாங்களோ அது வந்து அவங்களுக்கே நடந்துச்சு. ஓகேயா, மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் வந்து திட்டம் போட்டதை ஆமானுக்காய் அந்த திட்டம் வந்து போயிடுச்சு. ஓகேயா, மொர்தெகாய்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிலுவையை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த சிலுவையில் வந்து மொர்தெகாயை தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கடைசியில் ஆமானே அந்த சிலுவையில் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டுருவாங்க. ஓகேயா, இப்போ பார்த்தீங்களா ஆமான் வந்து என்ன பண்ணார், மொர்தெகாய்க்கு எதிராக திட்டம் போட்டதுனால தன்னுடைய தவறுனால என்னாச்சு, அவருக்கே அந்த தவறு வந்து நடந்துருச்சு இல்லையா. இதே மாதிரி தான் யாருக்கு வந்து கெடுதல் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, தனக்கு தானே அந்த கெடுதல் வந்து வந்துடும். ஓகேயா, ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராஜா கிட்ட, அதாவது அகஸ்வேரு ராஜா கிட்ட கொண்டு போய் சொன்னதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ தான் சிறந்த ஒரு ராஜஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நற்கிரீடம் வந்து சூட்டுறாங்க. ஓகேயா, நற்கிரீடம் வந்து அவங்க தலை மேலே வச்சதுனால இது வந்து அவங்களோட ராஜாவோடைய திட்டம் இல்லை, ஏசப்பா எஸ்தர் மேலே வச்ச திட்டம். ஓகேயா, நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கும் கெடுதல் நினைக்காம நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நற்கிரீடம் நமக்காக வச்சுருக்காரு. அந்த நற்கிரீடம் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஏசப்பா சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நமக்கு பெரியவங்க என்ன வார்த்தைகள் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிஞ்சு அதன்படி செஞ்சோன்னா நமக்கு நற்கிடம் ஏசப்பா மூலமா நமக்கு கிடைக்கும். ஓகேயா,
இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தர போறேன். என்ன வசனம் அப்படின்னா, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். இது எங்க இருக்கு அப்படின்னா, ஏசாயா 62:3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எஸ்தர் ராஜாத்தி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏசப்பாவோடய திட்டத்தை நிறைவேற்றினதுனால, ஏசப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ராஜ கிரீடம் ஏசப்பா கொடுத்தாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பாவோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏசப்பாவோடய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் அப்படின்னா, ஏசப்பா வச்சுருக்கிற ராஜ கிரீடத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஈஸியாக சுதந்திரத்து கொள்ள முடியும். ஓகேயா? ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்தில் இருக்கிற ராஜ கிரீடத்தை ஆண்டவரே நாங்கள் பெறுவதற்கு எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்டோரியின் படி என்ன பண்ணணும், சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஓகேயா? ஓகே, பாய். நன்றி.